மக்களவையில் முக்கியமான பல மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பேரவையை புறக்கணித்திருக்கிறதால் மசோதாக்கள் மீது இன்று வாதம் இருக்காது. நிலையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. விவரங்களை பெறலாம். செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தொடரலாம். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு அந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று பல்வேறு முக்கிய சட்ட மசோதாக்கள், சட்ட முன்வடிவுகள் இன்றைய சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அதற்கு பதில் உரை அளிக்கிறார். குறிப்பாக இன்றை காலை 10 மணிக்கு வினாக்கள் விடைகளோடு நேரத்தோடு தொடரக்கூடிய சட்டப்பேரவையில் அதற்கு பிறகு அரசின சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தாக்கல் செய்தார். அதோடு 2021ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் திருத்த சட்டத்தையும் இன்றைக்கு அவர் தாக்கல் செய்கிறார். அதே போல சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இந்திய தண்டனை தொகுப்பு திருத்த சட்டத்தையும் இன்றைக்கு பேரவையில் தாக்கல் செய்கிறார். மேலும் வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே சி வீரமணி அவர்கள் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவை வரி திருத்த சட்டத்தையும் இன்றைக்கு பேரவையில் தாக்கல் செய்கிறார். ஜிஎஸ்டியில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மத்திய அரசினுடைய வருத்தின அடிப்படையில், அது அந்த திருத்த சட்டத்தையும் இன்றைக்கு பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த எதிர்க்கட்சிகள் முழுவதுமாக புறக்கணித்ததன் காரணமாக பேரவையில் விவாதமின்றி இந்த சட்ட முன்னுரிமைகள் தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினமே அந்த சட்ட முன்னுரிமைகள் என்பது பேரவையில் அனுமதியோடு எடுத்துக்கொண்டு அது சட்டமாக நிறைவேறும் ஒருமனதாக. எனவே அந்த அடிப்படையில இன்றோடு சட்டப்பேரவையுடைய இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறுகிறது. குறிப்பாக இந்த சட்ட முன்னுரிமை தாக்கல் செய்த பிறகு ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அதிமுக உறுப்பினர் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இறுதியாக முதலமைச்சர் இன்றைக்கு பதிலுரை அளித்து இன்றைய பேரவை கூட்டம் என்பது நிறைவு பெற இருக்கிறது. ஆக்சுவலி உரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.